ஒரு அருமையான பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை பற்றி கேட்குறீங்க. எங்களுடைய வின் டீம் சார்பாக நான் உங்களை வெல்கம் பண்ணிக்கிறேன். எங்கள் வின் டீமோட நோக்கமே என்னென்னா, யுவர் ட்ரீம் அவர் எய்ம், அதாவது உங்களுடைய கனவு தான் எங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய கனவு தான் எங்களுடைய லட்சியம். எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அந்த துறைக்குள்ளே நம்ம போகிறோம்னா கண்டிப்பாக ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். என்னன்னா, அந்த துறையினுடைய வளர்ச்சியை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பெனிஃபிட் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நாங்கள் வச்சுருக்கிற பேர் ஃபிஃப்த் ஜெனரேஷன் பிஸ்னஸ். இதை எப்படி நான் 5G அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நெட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் அது 2G ஆச்சு, அதுக்கப்புறம் 3G 4G ஆகி இப்போ 5G வந்துருச்சு இல்லைங்களா. இதை தான் வந்து ஒரு ஃபிஃப்த் ஜெனரேஷன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முதல் தலைமுறை வியாபாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வியாபாரங்கிறது ராஜாங்க காலத்தில், அதாவது மன்னர்கள் காலத்தில் பண்டம் மாற்று முறையாக இருந்துச்சு. அதாவது எங்கிட்ட இருக்கிற நவதானிய தரம், உங்ககிட்ட இருக்கிற அரிசி பருப்பு கொடுங்க அப்படின்ட்டு. ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி வியாபாரங்கிறது இப்படி தான், இது ஒரு ட்ரெண்ட் செக்டர் ஓகேங்களா. இதுக்கப்புறம் அந்த வியாபாரங்கிறது எப்படி பரிமாண வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னா, மன்னர் ஆட்சி போயிட்டு மக்கள் ஆட்சி அப்படின்னு ஒன்று வந்துச்சு. மக்கள் ஆட்சின்னு வரும்போது சந்தை அப்படிங்கிற ஒரு முறை வந்தது, அதாவது சுத்துப்பட்டு கிராமத்துக்கு மொத்தமாக ஒரு இடத்துல பொருள் வந்துடும், மக்கள் வந்து வண்டி கட்டிட்டு போயிட்டு மூட்டை மூட்டையாக தனக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சந்தை ஓகேங்களா. இது இரண்டாம் தலைமுறை பிஸ்னஸ். அடுத்து மூன்றாம் தலைமுறை எப்படி பரிமாண வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெருக்கு தெரு கடைங்க வர ஆரம்பிச்சது ஓகேங்களா. இது மூணாவது தலைமுறை பிஸ்னஸ். நாலாவது தலைமுறை வியாபாரங்கிறது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு கடைக்குள்ளே போயிட்டீங்கன்னா வெளியில் வரும்போது உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துடுவோம் ஓகேங்களா. அது வந்து அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சொல்லலாம், இல்லை ஷாப்பிங் மால் சொல்லலாம். இது நாலாம் தலைமுறை பிஸ்னஸ். அஞ்சாம் தலைமுறை பிஸ்னஸ்ங்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டேன், எனக்கு தேவையான எல்லாமே வீட்டுக்கு வரணும். அதாவது சாப்பிட்ற சாப்பாடு, போட்டுக்கிற துணி, குடிக்கிற தண்ணி, காரு, ஆட்டோ, எதை புக் பண்ணாலும் வீட்டுக்கே வந்துடும். இதை தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்கிறாங்க. இதனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. எவ்வளோங்க? 10 லட்சம் கோடி. 2019 இது 20 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வரக்கூடிய 2022, இன்னும் 2 வருஷத்தில் 35 லட்சம் கோடி டச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய துறையில் போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரலை விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்குது. யாரெல்லாம்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஓலா, ஊபர், ஸ்விக்கி, இந்த மாதிரி யாரெல்லாம் ஆப் வச்சுருக்காங்களோ அவங்க தான் இன்றைக்கி பெரிய மனுஷன் ஓகேங்களா. அதுக்கு ஒரு உதாரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி படித்த பசங்க ஒரு புக்கை ஒன்று தயாரிச்சிருக்காங்க. அந்த புக்கை ப்ரமோட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாதாரண ஆப்பு இன்றைக்கி உலகத்திலேயே நம்பர் 1 கோடீஸ்வரனாக இருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு 100 கோடி சம்பாதிச்சிட்ருக்காங்க. இந்தியாவில் இருந்து மட்டும் ஒரு செகண்டுக்கு 70,000 போயிட்டுருக்கு ஓகேங்களா. இந்த இடத்துல தான் நம்மளுடைய கம்பெனி வந்திருக்கு. நம்ம கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிஸ். இந்த கம்பெனி வந்து என்ன மாதிரியான கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தான். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வரக்கூடிய 2022 35 லட்சம் கோடி டர்ன் ஓவர் ஆகிற இந்த ஃபீல்டில் தன்னுடைய கம்பெனி, அதாவது ஆக்சிஸ்ங்கிற கம்பெனி, 5,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்காங்க. axis.com ஸ்டோர் அப்படிங்கிறது எங்கள் கம்பெனியோட வெப்சைட் அட்ரஸ். ஆக்சிஸ் அப்படிங்கிறது அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு ஃபாரின் கம்பெனி கிடையாது, இது ஒரு இந்தியன் கம்பெனி. இதை வந்து ஒரு தமிழனோட கம்பெனின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதனுடைய ஆஃபீஸ் வந்து சென்னையில் குரோம்பேட்டில் தான் இருக்குது, அதாவது சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2,000-3,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பக்காவாக வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஆக்சிஸுங்கிற இந்த கம்பெனியை உருவாக்கினவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் இது உருவாக்கியிருக்காங்க. இந்த கம்பெனியை லீகலாக பதிவு பண்ணியிருக்காங்க. ISO சர்டிஃபிகேஷன் இருக்குது, GST நம்பரெல்லாம் இருக்குது, இதெல்லாமே பக்காவாக செக் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டிங்கிறது இந்த உலகத்தில் 2 வகையான மார்க்கெட்டிங் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று பொருள் வாங்கணும், இன்னொன்று பொருள் சேல் பண்ணணும். அந்த ரெண்டுமே நம்மளுடைய ஆக்சிஸில் கம்பல்சரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அமேசானில் பொருள் வேணும்னா வாங்கிக்கலாம்,
அதே மாதிரி பொருள் வந்து நம்ம அங்கே சேல்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தாங்க நம்மளுடைய ஆக்சிஸ்லேயும் இங்கே பொருள் வேணும்னா வாங்கிக்கலாம். இங்கே இருக்கிற பொருள் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்றாட வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, உதயம் பருப்பு, எல்ஜி பெருங்காயம், 50-50 பிஸ்கட்டு, போர்பன் பிஸ்கட்டு, கோல்கெட் பேஸ்ட்டு, ஜெல்லெட்டு ஷேவரு, இந்த மாதிரி அன்றாட வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருள் தான் இருக்குது. இதை நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம், கம்பல்சரி வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் வேணுமா இருக்குது, ஜென்ஸுக்கான கார்மெண்ட்ஸ் இருக்குது, லேடிஸ்க்கான கார்மெண்ட்ஸு, கிட்ஸுக்கான கார்மெண்ட்ஸு, ஷூஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து 300 ரூபா 400 ரூபா அவ்வளோதான். அதாவது மறுபடியும் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஒரு அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஒரு கம்பெனி, தமிழனோட கம்பெனி. வாஷிங் லிக்யூட் இருக்குது, ஹோம் அப்ளையன்ஸ் இருக்குது, டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல், அதாவது உள்நாடு வெளிநாடு, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸை கூட இவங்க ஒரு பேக்கேஜாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா, மெயினாக நம்ம இங்கே பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்கம் பற்றி, அதாவது வருமானம். அந்த வருமானங்கிறது மினிமம் 1000 ரூபாயிலிருந்து மேக்சிமம் 60,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் ஒரு வாரத்துக்கு. ஓகேங்களா, வாரம் 60,000 ரூபான்னா மாதம் எவ்வளோ ஆச்சு, 240,000 ரூபாய் ஆச்சு. இந்த ஒரு விஷயந்தான் என்ன வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய லைஃப் டைமில் ஒரே ஒரு டைம் நீங்கள் இங்கே ஒரு 6000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அந்த 6000 ரூபாய்க்கு இந்த கம்பெனி என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, அமேசான் மாதிரி வளரக்கூடிய நம்மளுடைய ஆக்சிஸ் வெப்சைட்டில் உங்களை லைஃப் டைம் பிஸ்னஸ் பார்ட்னராக எடுத்துக்கிறாங்க. அதுக்கு சாட்சியாக ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற 6000 ரூபாய்க்கு டிபி ப்ரைஸில், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸில், 4160 ரூபாய்க்கான பொருள் வாங்கிக்கலாம். அது எம்ஆர்பி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் கிட்டத்தட்ட வரும். நீங்கள் கொடுக்குற 6000 ரூபாய்க்கு 6000 ரூபாய்க்கும் நீங்கள் அன்றாட யூஸ் பண்ணுற இந்த உதயம் பருப்பு, ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, இந்த மாதிரியான பொருள் நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி மேற்கொண்டும் ஒரு 6000 ரூபாய்க்கான கேஷ் டிஸ்கவுண்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க. இதுவும் பணம் தான், ஆனால் இதை நீங்கள் டைரெக்டாக கையில் வாங்க முடியாது, உங்களுடைய வெப்சைட்டில் இந்த வேலெட்டில் இருக்கும். ஓகேங்களா, மேற்கொண்டு இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற 6000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 12,000 ரூபாய்க்கான ஒருத்துள்ள பெனிஃபிட்டு நம்மளுக்கு கிடச்சிடுது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஒரு வியாபாரமாக எடுத்து பண்ணும்போது 5 வகையான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது டைரக்ட் ரெஃபரல் இன்கம், டீம் ரெஃபரல் இன்கம், டெவலப் இன்கம், ரீபர்ச்சஸ் இன்கம், அவார்ட் அண்ட் ரெகக்னிஷன்ட்டு 5 வகையான பெனிஃபிட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்ன அப்படின்னா டைரக்ட் ரெஃபரல் இன்கம். நீங்கள் எப்படி இந்த கம்பெனியில் ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட்னர் ஆனீங்களோ அதே மாதிரி இந்த கம்பெனி உங்கள் கிட்டே கேட்குறது, என்னுடைய கம்பெனியை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், எனக்கு 2 கஸ்டமரை கொடுன்னு கேட்குறாங்க, உங்களுக்கு நான் இன்கம் தரேன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம 2 பேரை எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு இவங்க 1000 ரூபீஸ் தராங்க. இது ஃபஸ்ட்டு இன்கம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டீம் ரெஃபரல் இன்கம், அதாவது உங்களுடைய ரிலேஷன் ஃப்ரெண்டு 2 பேர் எடுத்துகிட்டு வந்தீங்க, இதை வச்சு தான் நம்ம டீமாக மூவ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி உங்களுடைய லெஃப்டில் இருக்கிற டீம் மூலிமா ஒரு 10 பேரும், ரைட்டில் இருக்கிற டீம் மூலிமா ஒரு 10 பேரும், அதாவது இங்கே பிஎம்னு போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து பேர் மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட்டு ரைட்டு 10-10 பேர் மேட்ச் ஆச்சுன்னா உங்களுடைய இன்கம் 10,000 ரூபாய். சப்போஸ் 5-5 பேர் தான் பேர் மேட்ச் ஆயிருக்குன்னா 5,000 ரூபாய், 3-3 ஆயிருக்குன்னா 3,000 ரூபாய், 1-1 ஆயிருக்குன்னா 1,000 ரூபாய். இதை வந்து டீம் ரெஃபரல் இன்கம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எனக்கு இந்த பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம் தாங்க. இது வரைக்கும் நான் பார்த்த பண்ணின எல்லா மார்க்கெட்டிங்கும் பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த்து ரீசெட் ஆகிடும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம், அதாவது உங்கள் டீமில் 2 பேர் இருக்காங்க, அந்த 2 பேருமே பிஸ்னஸ் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் நல்லா பண்ணுவாங்க, ஒருத்தர் ஸ்லக்கிஷாக இருப்பாங்க இல்லைங்களா, எந்த இடத்துலையுமே 2 பேர் இருக்காங்கன்னா அப்படி தான். இப்போ உங்களுடைய லெஃப்ட் டீமில் 30 பேர் வராங்க, நான் சொல்கிறது டீம் ஒர்க்காக. ஓகேங்களா, ரைட்டு டீமில் 20 பேர் தான் வராங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 20 பேர் மேட்ச் ஆகி உங்களுக்கு 20,000 ரூபாய் வந்துடும். இந்த லெஃப்ட் டீமில் 30 பேர் இருந்தாங்க இல்லைங்களா, அதில் 20 போச்சுன்னா பேலன்ஸ் 10 இருக்கு இல்லைங்களா, இந்த 10 வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். அடுத்த வாரம் நீங்கள் இந்த 10 இருக்கிற இடத்துல எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வெறும் 10 பேர் வந்தாவே உங்களுடைய இன்கம் 10,000 ரூபாய். 5 பேர் வரட்டும் 5,000 ரூபாய், 3 பேர் வரட்டும் 3,000 ரூபாய், ஒருத்தர் வரட்டும் 1,000 ரூபாய். நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா உங்களுடைய உழைப்பு வந்து வேஸ்ட்டாகவே போகாது, அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம் கூட நீங்கள் பேலன்ஸ் பண்ணி காசு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இங்கே டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருக்குது. எப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் டீமில் ஒரு 36, ரைட்டு டீமில் ஒரு 36, அதாவது 36ங்கிறது 3600 PV,
லெஃப்ட் டீமில் ஒரு 3600 PV, ரைட் டீமில் ஒரு 3600 PV பேர் மேட்ச் ஆகுதா, உங்களுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா 36,000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் டைமண்ட் டைரக்ட்டுங்கிற ஒரு அங்கீகாரமும் கிடைக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, வாரம் 60,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு. எப்படின்னா உங்களுடைய லெஃப்ட்டு 60, ரைட்டு 60, அதாவது 6000 PV 6000 PV நடக்குது அப்படின்னா உங்களுடைய இன்கம் 60,000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்ட்டுங்கிற ஒரு அங்கீகாரமும் கிடைக்குது. அப்போ நம்ம வாரம் 60,000 ரூபாய் சம்பாரிச்சோம்னா மாதம் எவ்வளோ ஆச்சு, 2,40,000, வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு, 31,20,000 ரூபாய் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இங்கே டெவலப் இன்கம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் வரும்போதே புத்திசாலித்தனமாக ஒரு ஐடிக்கு பதிலாக 3 ID போட்டுக்கலாம். அதாவது ஒரு பேன் கார்டுக்கு 3 ID போடலாம், அதுக்கு மேலே போட முடியாது. அந்த மாதிரி 3 ID போகிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, இந்த மூணுமே உங்களுடைய ஐடி தான், உங்களுடைய நேமில் தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு கீழே இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, இதனுடைய லெஃப்ட்டு ரைட்டு 60-60 பேர் மேட்ச் ஆகுதா, இந்த உங்கள் ஐடிக்கு 60,000 ரூபாய் வரும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற உங்கள் ஐடி கீழே 60-60 பேர் மேட்ச் ஆச்சா, அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஐடிக்கு 60,000 ரூபாய் வரும். மேலே இருக்கிற டாப் ஐடிக்கு கீழே தான் இந்த லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டும் 60-60,000 சம்பாதிச்சதுனால மேலே இருக்கிற ஐடிக்கும் 60,000 ரூபாய் வரும். அதாவது ஒரு ஐடி போட்டு ரெண்டு டீமை மெயின்டைன் பண்ணால் வாரம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதே 3 ID போட்டு இன்னும் ரெண்டு டீமை எக்ஸ்ட்ரா மெயின்டைன் பண்ணால் வாரத்துக்கு 180,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அப்போ வாரம் 180,000 ரூபான்னு மாதம் எவ்வளோ ஆச்சு, 720,000 ரூபாய் ஆச்சு. வருஷத்துக்கு 86,40,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் வரும்போதே ஒரு சின்ன ஒரு புத்திசாலித்தனமான வேலையினுடைய மூலமா. சரி, அதாவது எறும்பு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இந்த பிஸ்னஸ் பண்ணால் கூட வாரம் 60,000 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ காலகட்டம் ஆகும் அப்படின்னா, அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு சர்க்கிள் இருக்கும், அதாவது சுற்றும் நட்பும்னு சொல்லுவோம். கொட்டுனா வாங்கிறதுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸுங்க, ரொம்ப பிடிச்ச சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு சர்க்கிள் இருக்கும். இல்லை ரெண்டு பேரை கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் முதல் வாரம். அந்த மாதிரி முதல் வாரம் நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பேரை எடுத்துகிட்டு வரும்போது உங்களுடைய இன்கம் 1000 ரூபீஸ் வரும். ஓகேங்களா, நம்ம ஒரு 1000 ரூபாய் சம்பாரிச்சிருக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு உணர்வு. அந்த உணர்வோடு நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கிட்டையும் ரிலேஷன்கிட்டையும் நம்ம போயிட்டு, ஆமாம் நான் அவங்க ரெண்டு பேரை சேர்த்துனதுனால எனக்கு 1000 ரூபீஸ் வந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு அந்த உணர்வோடு போய் சொல்லும் போது, கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி அவங்களுக்கு கீழே அடுத்த 2வது வாரம் ரெண்டு பேர் எடுத்துகிட்டு வரோன்னா உங்களுடைய இன்கம் 2,000 ரூபாய். அப்போ முதல் வாரம் வந்து அவங்களுக்கு 1,000 ரூபாய் வந்திருக்கும். இதே மாதிரி டீம் ஒர்க் பண்ணும்போது 3வது வாரம் 4,000 ரூபாய், 4வது வாரம் 8,000, 5வது வாரம் 16,000 ரூபாய், 6வது வாரம் 32,000 ரூபாய், 7வது வாரத்தில் வாரம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 7 வாரங்கிறது 2 மாதம் கூட முழுசாக கிடையாது. 2 மாதத்தில் வாரம் 60, மாதம் 240,000 ரூபாய் சம்பாரித்தோம்னா நம்ம எல்லாருக்குமே வீட்டில் வயசான அப்பா அம்மா இருப்பாங்க கரெக்டாக, அவங்களுடைய மருத்துவ தேவையை பூர்த்தி பண்ணி நம்ம ஒரு மகனாக நிமிர்ந்து நிற்கலாம். மாதம் 240,000 ரூபாய் சம்பாரித்தா அது மனைவியோ கணவனோ அவங்கக்கிட்ட மீசையை முறுக்கி விட்டுட்டு ஆம்பளையாக நிற்கலாம். பெத்த குழந்தைங்கக்கிட்ட நம்ம ஒரு ஹீரோ மாதிரி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா நம்ம ஒரு ஹீரோ தான் ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ கொஞ்சம் கண்ணு மூடி யோசிங்க, நம்ம ஃபேமிலி 240,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சரி, 2 மாதத்துக்கு அப்புறம் நடக்கிற கதையை கூட நம்ம அப்புறம் பார்ப்போம் ஓகேங்களா. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறது, உங்களால் 2 பேரை எடுத்துகிட்டு வர முடியுமா, அதை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அந்த மாதிரி உங்களுக்கு 2 பேரை முடியும்னா நீங்கள் வாங்க, ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டையும் ரிலேஷனையும் எடுத்துகிட்டு வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது ஓகேங்களா. அவங்கள எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கு டீம் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்டு ரிலேஷனுக்கு நம்ம டீமாக போயிட்டு ஒர்க் பண்ணுவோம், அவங்களுக்கு இல்லை 2 பேரை எடுத்துகிட்டு வருவோம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், உங்களால் இந்த 2 பேரை எடுத்துகிட்டு வர முடியுமா பாருங்கள். அது எடுத்துகிட்டு வர முடியும்னா நீங்கள் தைரியமாக வாங்க. ஸோ பணத்தோட தேவையில் இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம், பணம் எவ்வளோ இருந்தால் நம்ம ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் வாழ முடியும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கணக்கின் மூலமாக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இது நான் போட்ட கணக்கு கிடையாதுங்க, பொருளாதார வல்லுநர்கள் போட்ட கணக்கு ஓகேங்களா. ஸோ 1920 4 பேர் உள்ள ஒரு ஃபேமிலி ஒரு மாதத்துக்கு, அதாவது ஒரு சாதாரண குடும்பம், ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, 2 குழந்தைங்க, ஒரு மாதம் சாப்பாடு துணிமணி தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னா வெறும் 1 ரூபாய் இருந்தால் போதுமா.
காரணம் என்னென்னா, அந்த காலகட்டம் ஓட்ட காசு செப்பு காசு அந்த மாதிரியான பீரியடு. அப்போ ஒரு ரூபாய் இருந்துச்சுனாவே ஒரு பெரிய அமௌண்ட், ஓகேங்களா. அடுத்தது 1940. ஏன் இந்த 20 வருஷம் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் கவர்மெண்ட்டே கூட அடுத்த 20 வருஷத்தை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அப்போது 1940 நாலு பேர் உள்ள ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவைப்பட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 10 ரூபாய் இருந்தால் போதுமா. காரணம் என்னென்னா, அது அரானா ஒரு அணா அந்த மாதிரியான காலகட்டம். அடுத்தது 1960. 1960 நாலு பேர் உள்ள ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு வெறும் 100 ரூபாய் இருந்தால் போதுமா. காரணம் என்னென்னா, அது 1 பைசா 2 பைசா பீரியடு. விலைவாசி எதை எடுத்தாலும் 1 பைசா 2 பைசா அந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அடுத்தது 1980 நாலு பேர் உள்ள ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா, 1000 ரூபாய் இருந்தால் போதுமா. காரணம் என்னென்னா, 1 ரூபாய் 2 ரூபாய் பீரியடு. விலைவாசி எல்லாமே வந்து 1 ரூபாய் 2 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அடுத்தது 2000 நாலு பேர் உள்ள ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா, 10000 ரூபாயாம். ஏன்னா விலைவாசி வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி கீரை எடுத்துட்டிங்கன்னா குறைஞ்சது மினிமம் ஒரு 20 ரூபாய் குறைவு இல்லாமல் இல்லை, ஓகேங்களா. அடுத்தது இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது 2020. இந்த 2020 நாலு பேர் உள்ள ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவை ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 1 லட்ச ரூபாயாவது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. காரணம் என்னென்னா, எதை எடுத்தாலும் குறைஞ்சது 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் அந்த மாதிரி தான் விற்றுட்டுருக்கு, ஓகேங்களா. ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னா, நிறைய பேர்த்த நானும் பார்க்குறேங்க, ஒரு மாத சம்பளமே பார்த்திங்கன்னா 10000 ரூபாய் 5000 ரூபாய் 20 ரூபாய் அதை தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது. அப்போ 10000 ரூபாய் நம்ம சம்பாதிச்சிட்டுக்கிறோன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2000 வாழ வேண்டியவங்க அப்படின்னு அர்த்தம். 20000 ரூபாய் சம்பாதிச்சிட்டுக்கிறோன்னா 2005 வாழ வேண்டியவங்கன்னு அர்த்தம். அதாவது 10 வருஷம் 20 வருஷம்னு நம்ம மணியில் பின்தங்கியிருந்தோம், நம்மளுடைய சம்பாதியத்தில் பின்தங்கியிருந்தோம்னா, கண்டிப்பாக நம்மளால் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது. நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே வாங்க 100000 சம்பாதிக்கலாம், அதெல்லாம் செகண்டரி. முதல்ல இன்றைக்கி சூழ்நிலைக்கு 1 லட்ச ரூபாய் நம்மளுக்கு வேணும் இந்த பொருளாதார சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு. அதுக்கு இங்கே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க, ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.